மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். சார்வரி வருடம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து சென்றிருக்கின்றார். எனவே உங்களுக்கு புத சுக்கர யோகம் ஏற்படுகிறது. அஷ்டமத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து இருப்பதால் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும். வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாமல் போகலாம். உங்கள் ராசிக்கு 5-12 அதிபதியான சுக்கிரன் மார்ச் 18 தேதி மீன ராசியில் உச்சம் பெறுகின்றார். தொழில் ஸ்தானம் கொஞ்சம் பலமடைகின்றது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். உத்தியோகத்தில் பணி மாற்றம் திருப்திகரமாக இருக்கலாம். இருந்தாலும் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சொந்த தொழில் செய்யலாமா என்று சிலர் சிந்திப்பார்கள். தற்போது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடுவதில் தாமதம் ஏற்படும். மார்ச் 25 தேதி மீன ராசிக்கு புதன் செல்கின்றார். இது அவ்வளவு நல்லதாக இருக்காது. உங்கள் ராசிநாதன் மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகளும் மனக்கலக்கமும் ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். எந்த ஒரு காரியமும் மற்றவர்களை நம்பி செய்ய இயலாது. ஏப்ரல் 5 தேதி குரு பகவான் கும்பராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியையும் 3-5 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து உங்களின் செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரலாம். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடியும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க ஒரு சில காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏப்ரல் 10 தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகிறார்.
அதேபோல் ஏப்ரல் 11ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரனும் வருகின்றார். புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உருவாகிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இவர்கள் வருவதால் எதிர்பாராத தன லாபமும் எண்ணற்ற புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் உருவாகும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். சகோதரர்கள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்ய முன்வருவார்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். மிருக சிருஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்காதவர்கள். உங்களுக்கு தேவையான உதவி அடுத்தவரிடமிருந்து கிடைப்பது அரிதாக இருக்கும். இந்த மாதம் திடீர் திடீரென கோபம் உண்டானாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்று கோபம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. மிருக சிருஷம் 3, 4 பாதத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவு உருவாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை பெற்றுத்தரும். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் உள்ளவர்கள் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். காரிய அனுகூலம் உருவாகும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மை விளைவிக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும், விற்பனையும் அதிகரிக்கும். பெண்களுக்கு இம்மாதம் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் பலமுறை யோசித்து செய்யுங்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலமே குடும்பத்தில் அமைதி நிலவும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காது. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் மார்ச் 16, 17, 23, 24, 28, 29, ஏப்ரல் 7, 8, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் தொழில் தொடங்கவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 9, 10 இந்த நாட்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். பரிகாரம் இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு உபவாசம் படித்து குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் வணங்கி வாருங்கள். எல்லா பிரச்சனைகளும் தீரும். செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். பௌர்ணமி நாட்களில் இல்லத்து பூஜை அறையில் அம்மன் கவசம் படித்து வழிபட்டு வாருங்கள். உங்களால் முடிந்தால்
ஆதரவற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எழியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் புதன் வெள்ளி இந்த தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான செய்திகள் இல்லம் தேடி வரும் நாட்களாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தோல்வியை கண்டு துவளாமல் வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடையுங்கள்.